In this video, we will see the Tnpsc Group for exam Max Model Question Paper. So, skip the next video. We will see the 10 set of Model Question Paper. If you cover this question paper, you can cover all the questions in the exam. You can cover all the models in the exam. So, skip the next video. Max Model Question Paper is a playlist link in the description. Check. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ பார்க்க போற क्वेश्चंसக்கு எல்லாமே நீங்க தான் ஆன்சர் வொர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளவு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு நாளில் 7.5 கிலோகிராம், 2.5 கிலோகிராம் மற்றும் 3/5 கிலோகிராம் சர்க்கரை விற்றார். அன்று முழுவதும் அவர் விற்ற சர்க்கரையின் மொத்த அளவை கண்டுபிடி அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா 13/17/20. இதா ஆன்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மூணு அளவையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணால ஆன்சர் வந்துரும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா சமுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்ஸ் கொடுத்துறோம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் சுருக்குக 3^-7/3/10 × 3^-5. இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1/3/22. இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செம் 1+2+3+etc. n=666 எனில் எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து 36. இந்த சமுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செம் 15 நாற்காலிகளின் விலை ₹7500. இது போன்று ₹12,000 எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 24 நாற்காலிகள். ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மணி நேரத்தில் வந்து எத்தனை கடிதங்களை பிரிக்கிறார்னா 738 கடிதங்கள். அப்போ 6 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ கடிதங்களை பிரிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். 1 ஆர் 6 மிச்சம் 1 2 மிச்சம் 1 3 ஆர் 18. 6 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிக்கிறாருனா 738 கடிதங்கள் அவங்க சம்மளையே கொடுத்துட்டாங்க. இப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிக்கிறாருனா 123 கடிதங்களை பிரிக்கிறாரு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 123 கடிதம்னா 9 மணி நேரத்துக்கு எத்தனை கடிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கோங்க. 123 × 9. 9 ஆல் பெருக்கினீங்கன்னா 9 × 3 = 27, மிச்சம் 2. 9 × 2 = 18 = 20, மிச்சம் 2. 9 × 9 = 11. அப்போ 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிக்கிறார்னா 1107 கடிதங்கள். இதான் ஆன்சர். அடுத்த சம் குறித்த விலை ₹11,500 உள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் மீது 10% தள்ளுபடி செய்து விற்கப்படுகிறது. விழா காலமானதால் கடைக்காரர் மேலும் 5% தள்ளுபடி கொடுத்து விற்கிறார் எனில் அதன் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்ற விலை என்னன்னா ₹9,832.50. அடுத்த சம் ஏபிசி என்பவர் ஒரு வேலையை 12, 24, 8 நாட்களில் முடிப்பார்கள். இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர், பின் சி விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 நாட்கள்.
அடுத்த செம்மு 80 தானியங்கி இயந்திரங்கள் ஒரே மாதிரியான 4800 கைபேசிகளை 6 மணி நேரத்தில் உற்பத்தி செய்கின்றன. 25 தானியங்கி இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் எத்தனை கைபேசிகளை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1250 கைபேசிகளை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்த செம்ம 3 எண்களின் விகிதம் 2:5:7 என்க முதலாம் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து 7 கழித்து பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 எண்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இல்லை 2:5:7 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2x, 5x, 7x இதை யூஸ் பண்ணி தான் அந்த 3 எண்ணையும் கண்டுபிடிக்கணும். அந்த 3 எண்கள் என்னென்னா ஆன்சர் வந்து 28, 70, 98 இதான் ஆன்சர். அடுத்த சம்ம ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 108 சிறிய பைகளில் நிரப்பலாம். அடுத்த சம்ம 56 சென்டிமீட்டர் அளவுகளை விட்டங்களாக கொண்ட அரைவட்டங்களின் சுற்றளவும் பரப்பளவும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, D=56 சென்டிமீட்டர்னு. ஆனால் நமக்கு தேவை என்னென்னா ஆரம் தான் தேவை. ஆரம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா 2 டிவைட் பண்ணிக்கணும். விட்டத்தை வந்து 2 டிவைட் பண்ணோம்னா ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். 56 2 டிவைட் பண்ணோம்னா 28. அப்போ ஆரத்தோட வேல்யூ வந்து 28 சென்டிமீட்டர். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அரைவட்டங்களின் சுற்றளவும் பரப்பளவும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா, சுற்றளவு ஃபார்முலா வந்து πr+2r இதுதான் ஃபார்முலா. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஆர் வந்து 2 சைடு காமனாக இருக்குது, ஆரை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க, π+2r அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் சுற்றளவு ஃபார்முலா. இந்த ஆரத்தோட வேல்யூ வந்து 28. இதை 28 இதில் அப்ளை பண்ணிவிட்டு பைக்கு பதிலாக பையோட வேல்யூ வந்து 22/7 இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், பரப்பளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா வந்து π+2r. அடுத்தது பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ πr². இதான் பரப்பளவு ஃபார்முலா. ஆறுக்கு பதிலாக 28 வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுக்கான ஆன்சர் வந்து 144 சுற்றளவு, 1232 பரப்பளவு. 144 சென்டிமீட்டர் இது, 1232 சென்டிமீட்டர் பரப்பளவு. இதுதான் ஆன்சர். இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் 10 சம்மாக பார்க்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தாலே போதும், எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 சம் பார்க்கலாம்.